பிரியமானவர்களே, ஆவியில் அனலாயிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்து அழிந்து போகின்ற ஆத்மாக்களை ஆண்டவர் இயேசுவிடம் சேர்க்கும் பணியில் ஈடுபட சகோதரர் டி அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் அறைக்குவல் விடுக்கிறதை சற்று கவனிக்கும்படி வேண்டுகிறோம். ஆண்டவர் இயேசுதாமே உங்களோடு பேசுவாராக. பிரசன்னமாகி ஜீவனோதி உயிர்ப்பியும் ஆசை காட்டும் காத்துமீது ஆசீர்வாதம் ஊற்றிடும் அருள் மாறி எங்கள் கூறி வருஷி பண்ணுவி ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவி தேவரீரின் வாத தண்டை ஆவலோடு கூடினோம் உந்தன் திவ்ய அபிஷேகம் நம்பி நாடி அண்டினோம் அருள் மாறி எங்கள் பூரி வருஷி பண்ணுவீர் ஆசையோடு நிற்கிறோமே ஆசீர்வாதம் ஊற்றுவீர். இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, இந்த நாளின் செய்தியை நான் சொல்லும் முன்னதாக தேவனின் பிரதான நோக்கம் என்கிற தலைப்பின் கீழே தெளிவாக சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். உங்களையும் என்னையும் உண்டாக்கின ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற தெளிவான சரியான பிரதானமான முக்கியமான நோக்கத்தை குறித்து இந்த சாயங்கால வேளையில நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் தியானித்து அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய கவனத்தை திருப்பி கீழ்ப்படியத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறபடி தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது எப்படி சிருஷ்டித்தார், எதற்காக சிருஷ்டித்தார் என்பதை வேதத்தின் முதல் அதிகாரத்திலேயே நாம் வாசிக்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் 26 வசனத்தில் தேவனாய கர்த்தருடைய தெளிவான வார்த்தைகள் இப்படியாக சொல்கிறது. 1 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். அருமையானவர்களே, மிகவும் பழக்கமான ஒரு வசனத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை நான் திருப்புகிறேன். தேவன் முதலாவது மனிதனை உண்டாக்கின போது அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக வரையிட்டவராக தம்முடைய சாயலின் படியையும் ரூபத்தின் படியையும் உண்டாக்கினதோடு பூமியில் இருக்கிற அனைத்து காரியங்கள் மேலும் ஆளுகை செய்கிறவனாக உண்டாக்கினார் என்பதை நம்முடைய சத்திய வேதம் தெளிவாய் திட்டமாய் நமக்கு அறிவிக்கிறது. இவைகளை நாம் அடிக்கடி யோசித்திருந்தாலும்
பாவம் என்கிற ஒரு காரியம் மனிதன் வர்க்கத்திலே மானிடத்திலே பிரவேசித்த போது அவன் இந்த மூன்று நிலைகளில் இருந்தும் வஞ்சிக்கப்பட்டவனாக விழுந்து போனவனாக இழந்து போனவனாக காட்சி அளிக்கிறதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நன்றாய் கவனியுங்கள். தேவ சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதன் தேவ சாயலை பாவத்தின் நிமித்தம் இழந்து போனான். தேவ ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட மனிதன் தேவனுடைய ரூபத்தை பாவத்தின் காரணமாக இழந்து போனான். தேவன் அதிகாரமுடையவனாக ஆளுகிறவனாக உண்டாக்கி வைத்த அந்த மனிதன் ஆளுகையையும் இழந்து போனான் என்பதை வேதம் அறிந்திருக்கிற நீங்கள் நன்றாக தெரிந்திருக்கலாம். ஒருவேளை சில பதங்களை குறித்து உங்களுக்கு சரியான விளக்கம் இல்லாததினாலே நான் சொல்லுகிற காரியத்தினுடைய ஒரு பூரண கருத்தை நீங்கள் அறியக்கூடாமல் இருக்கலாம். ஆகையினாலே ஒரு சில காரியங்களை சொல்லி நான் இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவனுடைய பிரதான நோக்கம் என்று இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். சாயல் என்றால் என்ன, ரூபம் என்றால் என்ன, ஆளுகை என்றால் என்ன என்கிற காரியங்களை நீங்கள் முதலாவது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தம்முடைய சாயலாக ரூபத்தின்படி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையிலே அந்த ரூபம் என்று சொல்வது உண்மையாக ஒரு ஆழமான அர்த்தத்தை மாத்திரமல்ல, த ஸ்ட்ரக்சர் என்று சொல்ல வேண்டும். அந்த ரூபம் பிரியேக தேவன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இம்மூன்றும் இணைந்த ஒரு பெரிய தேவனை, வல்லமையுடையவரை, பராக்கிரமமுடையவரை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நம்மை உண்டாக்கும் போது அவருக்குள் எப்படி மூன்று காரியங்களையும் இணைத்த ஒன்றிருந்ததோ அதைத்தான் நம் நிலையும் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று வைத்து உண்டாக்கினார் என்று. The structure of Godhead and the structure of manhood is the same என்பதை நாம் வேதத்தை வாசிக்கும் போது புரிந்து கொள்கிறோம். இதைத்தான் 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்தின் 23 வசனத்திலே பவுல் எழுதும் போது தேவன் உங்களை ஆவி, ஆத்மா, சரீரத்தை மாசில்லாதவராக காப்பாராக என்று குறிப்பிடுகிறதை பார்க்கலாம். ஆனால் பாவம் செய்த மனிதன் ஆவியிலே மரணத்தை சந்தித்ததினால், மரணம் அந்த ஆவிக்குரிய காரியத்திலே ஈடுபட்டபடியினாலே மூன்றில் ஒன்றாக உருவாக்கப்பட்டவன் 2 மாத்திரம் உடையவனாக இந்த உலகத்திலே பாவம் செய்கிற மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த கவனியுங்கள், தேவன் தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கிறதை பாவம் அவனுடைய வாழ்க்கையில் அந்த ரூபத்தை இழுத்து போட்டு விட்டு அவனை வெறும் ஆத்மாவும் வெறும் ஜீவனும் அவனுடைய சரீரம் மாத்திரம் இருக்கும்படியான ஒரு சாதாரண நிலைக்கு, ஒரு மிருகத்தை போன்ற நிலைமைக்கு அவனை தள்ளிவிட்டது என்பதை உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இது எல்லாரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு பாடம். எப்படி ஒரு மிருகத்திலே ஒரு ஜீவனும் ஒரு சரீரமும் இருக்கிறதோ அதை போலவே ஆவியை இழந்து போய் ஆவிக்குரிய மரணத்தை பெற்ற மனிதன் தேவனோடு ஐக்கியம் கொள்ளக்கூடாதவனாக பேசுவான், பாடுவான், ஆடுவான், சாப்பிடுவான், திருமணம் செய்வான், தன்னை போல மனிதர்களை உருவாக்கலாம். ஆனாலும் மிருகத்துக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு நிலையிலே அவன் மாற்றப்பட்டு விட்டான். இது பாவம் செய்த ஒரு பெரிய பயங்கரம். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் மிருகம் போலானேன் என்று சொல்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி அவன் ரூபத்தை மாத்திரமல்ல தேவ சாயலையும் இழந்து விட்டான், தேவனுடைய குணாதிசயங்களையும் இழந்து விட்டான். தேவனிடத்திலே காணப்படுகிற அந்த சாயல், அந்த மகிமை, அந்த காரியங்கள் அனைத்தையும் அவன் இழந்து விட்டான் என்பதை நீங்களும் நானும் அறியத்தக்கதாக வேதம் தெளிவாக பேசுகிறது. அதை குறித்து நான் கொஞ்சம் பின்னதாக பேசுகிறேன். அந்த பாவம் நுழைந்த போது மனிதனுடைய வாழ்க்கை எத்தனை கீழ்த்தரமாக மாறிவிட்டது என்பதை கொஞ்சம் குறிப்பிட்டு விட்டு என்னுடைய செய்திக்குள் உங்களை கொஞ்சம் ஆழத்தில் எடுத்து செல்வதற்கு வாஞ்சிக்கிறேன். போன வாரத்தின் முதல் பகுதியில திங்கள் கிழமையில கல்கத்தாவிலிருந்து நான் இருக்கிற டெக்ரியான் சோனுக்கு நான் இரவில் ட்ரெயின் பிடிக்கும்படியாக காத்திருந்தேன். இரவு 11:30 மணிக்கு
கடைசியாக ஒரு எக்ஸ்பிரஸ் இருக்கிறது, அதுல எனக்கு டிக்கெட் இருந்தபடியால நான் என்னுடைய பை ரெண்டையும் கொண்டு போய் வைத்துவிட்டு வெளியே பிளாட்ஃபார்ம்ல நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு 3 வயது குழந்தை அந்த பிளாட்ஃபார்ம்ல சுற்றி கொண்டிருந்த குழந்தை, குளிர் நேரம் வட இந்தியாவில் இந்த நேரம், மேலே ஒரு சாதாரண மெல்லிய ஒரு பனியன் போன்ற ஒரு காரியத்தை போட்டிருந்தது, கீழே ஒரு சின்ன நிக்கர் போல ஒரு காரியத்தை அணிந்திருந்தது. நடுங்கிக் கொண்டிருந்த அந்த குளிரின் மத்தியில அந்த குழந்தை வந்து நின்று என்னை பார்த்து, அண்ணன் எனக்கு கொஞ்சம் பிச்சை கொடுங்கள் என்று கேட்டது. எனக்கு ஆச்சரியம், ராத்திரி 11:30 மணிக்கு 11:20 அந்த நேரத்தில் 11:20 நடுராத்திரியில 3 வயது குழந்தை குளிரையும் பொருட்படுத்தாதபடி என்னிடத்தில் வந்து எனக்கு பிச்சை கொடுங்கள் என்று கேட்டது போது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. இத்தனை சிறிய குழந்தை, வீடுகளிலே நம்முடைய குழந்தைகள் 7 மணிக்கு அல்லது 8 மணிக்கு தூங்கிவிடக்கூடும், ஆனால் இந்த குழந்தை இந்த குளிரிலே, நடுங்கும் குளிரிலே பிச்சை எடுத்தது பார்த்தவொடனே, நான் சாதாரணமாக இந்த பிச்சை எடுக்கிற குழந்தைகளிடத்துல பேசுவது வழக்கம், என்னுடைய பிரயாணத்துல அவர்களை குறித்து அறிந்து கொள்வதற்காக நான் முயற்சிப்பது வழக்கம். அப்பொழுது அந்த குழந்தையை காட்டேன், கேட்டேன், உன்னுடைய அம்மா அப்பா எங்கே இருக்கிறார்கள் என்று. ஏனென்றால் சாதாரணமாக கல்கத்தாவில ஸ்டேஷனிலே மற்ற இடங்களிலேயும் இப்படித்தான் நடக்கும். தாயும் தாப்புன ஏதோ ஒரு மூலையில அவர்கள் குடித்து அவர்கள் சீட்டாடி அங்கே வெறித்திருப்பார்கள். அவர்களுக்கு 5 குழந்தைகளை பிச்சை எடுக்க விட்டிருப்பார்கள் பிளாட்ஃபார்ம்ல. இந்த பிள்ளைகள் பிச்சை எடுக்கிறத வைத்து அவர்கள் காலம் தள்ளி கொண்டு இருப்பார்கள். இது எல்லா பெரிய பட்டணங்களிலும் காணப்படுகிற ஒரு பெரிய அநியாயம் தான். ஆகையினால இந்த குழந்தையினுடைய தாய் தகப்பன் எங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி, சிறு குழந்தை தானே உண்மையை சொல்லிவிடும் என்று சொல்லி நான் அந்த இடத்துல உங்களுடைய அம்மா அப்பா எங்கேன்னு கேட்டேன். அந்த பிள்ளை என்னை ஒருபடியாக பார்த்து விட்டு சொன்ன, எங்க அப்பா ட்ரெயின்ல விழுந்து 2 துண்டா வெட்டுப்பட்டுட்டாரு. அம்மா எங்கேன்னு கேட்டேன். அம்மாவுக்கு அதனால பைத்தியம் வந்துட்டு வீட்டுல இருக்கிறாங்க என்று சொல்லிச்சு. எனக்கு அந்த குழந்தையை முதல்ல நம்ப முடியவில்லை. ஏனென்றால் சாதாரணமாக அந்த பிள்ளைகள் பொய் சொல்வதற்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி நான் மறுபடியும் அன்பாக நான் அவன் கேட்டேன், பேட்டா கஹாஹத் மரபாப் கஹாஹத் மாரிமா எங்க உன்னுடைய அம்மா எங்க உன்னுடைய அப்பா? மறுபடியும் கேட்ட போது, நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா நீங்க? எங்க அப்பா ட்ரெயின்ல இருந்து விழுந்து 2 துண்டா வெட்டு செத்து போயிட்டாரு. எங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு அங்க வீட்டுல இருக்கிறாங்க. நான் கேட்டேன், நான் வீட்டுக்கு வரலாமா என்று. ஐயோ ஐயோ வராதீங்க, எங்க அம்மா பைத்தியத்துல சட்டை கிட்டெல்லாம் போடாம அப்படியே எல்லாரையும் அடிப்பாங்க, எல்லாத்தையும் உடைப்பாங்க, அதனால வீட்டுல பூட்டி வச்சிருக்காங்க, நீங்க வர வேண்டாம். எனக்கு இன்னமும் ஒரு பெரிய ஷாக் இருந்தது. நான் இப்பொழுது அது பேசுறத அது விரும்பல, அந்த குழந்தை விரும்பல. உடனே என்ன சொல்லிச்சு, மறுபடியும் என்னை பார்த்து சொல்லிச்சு, அண்ணே அண்ணே எங்க அம்மாவுக்கு சாப்பாடு வேணும், காசு கொடுங்க, எனக்கு காசு கொடுங்க, கொஞ்சம் பிச்சை போடுங்க, என்னை கெஞ்ச ஆரம்பித்து விட்டது. எனக்கு இருதயத்தில் ஒரு பெரிய வேதனையோடு, மனதில் ஒரு பெரிய போராட்டத்தோடு இந்த குழந்தைய நானே எடுத்துக்கொண்டு டிராவல் பண்ணலாம் என்று யோசனை வந்தது. ஏனென்றால் 3 வயது தானே ஆகிறது, டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை கொண்டு போய் எத்தனையோ பிள்ளைகளை வளர்க்கிறோம், இந்த பிள்ளையும் வளர்த்து விடும் என்று நான் வாஞ்சித்த போது, நீ ஏங்கிட்டு என் கூட வர்றியா என்று கேட்ட போது அந்த பிள்ளை மறுபடியும், எங்க அம்மா இன்னும் சாப்பிடலையே, எங்க அம்மா இன்னும் சாப்பிடலையே, கொஞ்சம் காசு கொடுங்களேன் என்று மறுபடியும் கெஞ்ச ஆரம்பித்தான். இதற்குள்ளாக அந்த பிள்ளையினுடைய அண்ணன், 5-5.5 வயது இருக்கலாம், அவன் ஓடி வந்தான். அவன் அந்த பிள்ளையை வந்து கையை பிடித்து இழுக்கிறான். அப்பொழுது நான் கேட்டேன், இது யார் என்று. இது என்னுடைய அண்ணன். அப்ப அந்த பையன் இடத்துல நான் கேட்டேன், உங்க அப்பா எங்கடா? அவனும் இந்த பிள்ளையை போல ட்ரெயின்ல இருந்து விழுந்து என் தந்தையின் மேல ட்ரெயின் ஏறினதுனால 2 துண்டா வெட்டுப்பட்ட படம். நான் கேட்டேன், எப்படி விழுந்தார்? அந்த பிள்ளை ஏங்கும் குரல்ல சொல்றது, எங்க அப்பா குடிச்சு எங்க நடக்கிறோன்னு தெரியாம போய் ட்ரெயின் வரும்போது முன்னால போய் விழுந்துட்டாரு, 2 துண்டா வெட்டப்பட்டுட்டாரு. எனக்கு இன்னமும் தலை சுத்த ஆரம்பிச்சது.
ரெண்டு பிள்ளைகளையும் நான் எடுத்துக்கொண்டு போகவும் முடியாது. இந்த ரெண்டு பிள்ளைகளை நான் கூட்டிக் கொண்டு என்னோடு கூட நான் பிரயாணம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிள்ளைகள் தான் பைத்தியம் பிடித்து வீட்டிலே ஆடையின்றி அலங்கோலமா இருக்கிற தாயை காப்பாற்றுவதற்கு பிச்சை எடுக்கிறதற்காக திரிய விடப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய ட்ரெயினுக்கு சிக்னல் போட்டு ஆகிவிட்டது. எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. என் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. என்னால் ஏன்றது அது ஒன்றுதான் செய்ய முடியும் என்று சொல்லி மூன்று பேருக்கும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு மாத்திரம் விடுத்து விட்டு நான் ட்ரெயின்ல ஏறினேன். ட்ரெயின் மூவ் ஆகிவிட்டது. ஆனால் என் கண்களில் இருந்து அவருடைய காட்சி மறையவே இல்லை. அவருடைய காரியங்களை எல்லாம் யோசித்து பார்த்தேன். எனக்குள்ளே தோன்றி ஒரு பெரிய வெறுப்பு. மனித சமுதாயத்தின் பாவத்தின் மேலே எனக்குள்ளே தோன்றிய ஒரு பெரிய வெறுப்பு. என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய ஒரு பாவம். Listen to me sir, listen to me sister. ஒரு மனிதனுடைய ஒரு பாவம். மூன்று வயது குழந்தை தாயின் மடியிலே உல்லாசமாய் அது மழலை மொழி பேசிக் கொண்டிருக்க வேண்டிய குழந்தையை நடுராத்திரியிலே நடுங்கும் குளரிலே தன் தாய்க்காக பிச்சை எங்க வைத்து இழந்து வைத்து விட்டதே என்று சொல்லி என்னை அறியாமலே எனக்கு அழ வேண்டும் போல் இருந்தது. யாரிடமும் பேச முடியவில்லை. இரண்டு மணி நேரங்கள் அதோடு கூட போராடி கொண்டிருந்த அந்த பிள்ளையினுடைய பிஞ்சு முகம் எனக்கு முன்னதாக வந்து நிற்கிறது. எங்க அப்பா வெட்டுப்பட்டு செத்து விட்டார். என் தாயை பார்த்து பைத்தியமாகிவிட்டாள். அண்ணன் ஏதாவது கொடுங்கள் என்று கைகளை ஏந்தி நிற்கிறதை மாத்திரம் என்னால் சுசிக்க முடியாதபடியாக அதை கொடுத்து சிந்திக்க முடியாதவனாக அந்த ராத்திரியிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன். அம்மா ஐயா பாவத்தின் பயங்கரத்தை கொஞ்சம் கோடு போட்டு காண்பிக்க விரும்புகிறேன். I just show you the significance and the damage the sin has done to the mankind. இன்றைக்கு மனித சமுதாயத்திற்கு பாவம் செய்திருக்கிற பெரிய பயங்கரத்தை அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்திற்கு முற்றுப்புள்ளி, அந்த பிள்ளையினுடைய கொஞ்சி மொழிக்கு முற்றுப்புள்ளி, அந்த பிள்ளை ஓடி ஆடி விளையாட வேண்டியதற்கு முற்றுப்புள்ளி, அது உல்லாசமாக இருப்பதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது. ஒரு மனிதனுடைய ஒரு பாவம். நன்றாக கவனித்து பாருங்க. மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் நுழைந்த போது அவன் தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் தேவன் தந்த ஆளுகையையும் இழந்து நிற்கிறதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டுமாய் நான் கேட்கிறேன். இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். சண்டே என்று ஒரு பத்திரிகை வருகிறது, நீங்கள் அறிவீர்கள். கல்கத்தாவில் இருந்து வெளியாகும் அந்த மேகசீனிலே ஒரு நாளிலே ஒரு ஆர்டிக்கிளை பார்த்தேன். அதிலே ரெண்டு படங்கள் போட்டிருந்தார்கள். ஒரு பக்கத்தில் ஒரு அழகான பெண், மறுபக்கத்தில் அலங்கோலமாக்கப்பட்டு அவருடைய மூக்கு பகுதியில் ஒரு தோரம், கண்கள் எரிக்கப்பட்டு காதுகள் பாதி வெந்து போயிருந்த ஒரு படத்தை போட்டிருந்தார்கள். என்ன என்று செய்தியை வாசித்து பார்த்தேன். அங்கே அவளுக்கு திருமணமாகி 6 மாதங்கள் தான் ஆயிருந்தது. 6 மாதங்களுக்கு முன்னதாக நகரத்தில் நன்றாக ஒரு பிசினஸ் மேனுக்கு தான் அவள் கொடுக்கப்பட்டிருந்தாள். அவள் ஒரு மார்வாடி. ஆகையினாலே காலையில் 6 மணிக்கு எழுந்து போய் கடையை திறந்தால் ராத்திரி 10:30 மணிக்கு தான் அவன் திரும்ப வருவான். எந்த நேரமும் பணம் 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 என்று அவன் கடையோடே கடந்திருக்கிறான், தன்னுடைய வியாபாரத்தோட கடந்திருக்கிறான். ஆனால் திருமணமாகி 6 மாதங்கள் தன்னுடைய எல்லா வாலிப எண்ணங்களையும் அந்த கற்பனைகளையும் சொப்பனங்களையும் தவிடு பொடியாக்கப்பட்டிருந்த நேரத்தில் அந்த வாலிப மனைவி எப்படியோ அவள் ஒரு காரியத்தை செய்துவிட்டாள். ஒரு நாளில சேட்டுக்கு வயிற்று வலி வந்து விட்டது. வயிற்று வலி வந்து தாங்க முடியாதவனாக 7 மணிக்கெல்லாம் கடையை பூட்டி விட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திருக்கிறான். ஒரு பெரிய பூட்டு தொங்கிக் கொண்டிருந்திருக்கிறது. எங்கே போய்விட்டாள் மனைவி என்று வழங்கவில்லை. அவன் யோசித்து பார்த்திருக்கிறான், இப்பொழுது எங்கும் போக மாட்டாளே என்று. அக்கம் பக்கத்துல சின்ன வாண்டுகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறு பிள்ளையை கூப்பிட்டு இந்த மாமி எங்க போயிருக்கிறாள் என்று கேட்டா அந்த பிள்ளை சொல்ல, மாமியா அவங்க 9:30 தான் வருவாங்க. அந்த பிள்ளை சொல்லி கொடுத்திருக்கிறது. எங்க போயிருக்கிறாங்க அவங்க? இன்னொரு அங்கிள் வருவார்ல, அவரோட சுத்த போயிருக்கிறாங்க. தினந்தோறும் தான் போறாங்களோ, உங்களுக்கு தெரியாதா மாமா என்று சொல்லி கேட்டதே பார்க்க வேண்டும். இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியவில்லை.
ஊர் உலகத்துக்கு தெரிந்திருக்கிற அளவுக்கு என் மனைவி நடத்தை கட்டை ஆகிவிட்டாள் என்று சொல்லி அவன் அவசரமாக சென்று ஒரு பெரிய ஆசிட் பாட்டிலை வாங்கி கொண்டு வந்து இருட்டிலே மறைந்திருந்து 9:30 அவன் இன்னொரு வாலிபனோடு கூட கொஞ்சி குழாவி வருகிறதை கண்டு எரிச்சலுட்டவனாக அவள் வீட்டை திறந்த உடனே உள்ளே போய் அவளுடைய முகத்திலே உன்னுடைய அழகுதல்லவோ உன்னை கெடுத்ததென்று அவளுடைய முகத்தில் அந்த அமிலத்தை வீசினதினாலே அவள் காதுகள் வந்து மூக்கு வந்து கண்கள் அடைக்கப்பட்ட நிலையிலே ஆஸ்பத்திரியிலே கிடந்த படத்தை அந்த சண்டே மேகசின் போட்டிருந்தது. ஒரு மனிதனுடைய ரூபம், ஒரு மனிதனுடைய சாயல் எப்படியாக அழிக்கப்படுகிறது என்பதற்கு அடையாளமாக அந்த படங்கள் அங்கே பிரசுரிக்கப்பட்டிருந்தன. நான் அதை என்னுடைய மனைவிக்கு காட்டின போது அவள் அன்றைக்கு சாப்பிட மறுத்து விட்டாள். அவளால் சாப்பிட முடியவில்லை, அத்தனை கோரமாக. ஒரு அழகான பெண் ஒரு பார்க்க சைக்காக பயங்கரமாக மாற்றப்பட்டிருந்த அந்த காரியத்தை பார்த்து அவளால் சாப்பிடவும் முடியவில்லை, தூங்கவும் முடியவில்லை. என் அருமையானவர்களே, இன்றைக்கு மனித சமுதாயத்திற்கு பாவம் செய்திருக்கிற அந்த பயங்கரத்தை நீங்களும் நானும் யோசித்து பார்த்து அதை நினைத்து பார்த்தால் இந்த பாவத்தின் மேலே எத்தனை வெறுப்பும் குரோதமும் வைராக்கியமும் உங்களுக்கு உண்டாகிவிடும் தெரியுமா? மனிதன் தேவ ரூபத்தையும் தேவ சாயலையும் தேவன் தந்த ஆளுகையும் இழந்து நிற்கிற காட்சியை உங்கள் மனக்கண்களுக்கு முன்னதாக கொண்டு வரும்படியாக நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். ரூபத்தை இழந்தபடியினால் மிருகத்துக்கு ஒப்பானான், மிருகத்துக்கு ஒப்பானபடியினாலே மிருகத்தை ஆள வேண்டியவன் மிருகத்திற்கு அடிமையானான். என் சத்திய வேதம் சொல்லுகிறது, என் சத்திய வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் என்று. எதற்கு மேல் அதிகாரம் பெற்றிருந்தானோ, எதற்கு மேல் ஆளுகை பெற்றிருந்தானோ, அதையே தனக்கு தெய்வமாக்கி கொண்டு அதற்கு முன்னதாக விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான நிலைக்கு இந்த மூன்று காரியங்களையும் மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து பாவம் எடுத்து அவனை ஒரு பொருளை போல மாற்றிவிட்ட அகோர நிலைமையில் தான் என் ஆண்டவர், என் ஆண்டவர் மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்தேசுவே. நன்றாய் கவனிங்கள் ஐயா, மானிடனாய் உன்னையும் என்னையும் மீட்பதற்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்து என்னையும் உங்களையும் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுத்தரும்படியாகத்தான் இயேசு ஏழை மனு உருவை எடுத்தார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இது நமக்கு தெரிந்திருக்கிற சுவிசேஷ செய்திதான், இது நமக்கு நாம் அறிந்திருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் தான். நன்றாய் கவனியுங்கள். ஆனால் இதற்கு மேலான சில காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். வாசிக்கலாம் இப்பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 8:28-29 வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா! இயேசு ஏன் ஐயா இந்த உலகத்திற்கு மானிடனாய் மனிதனாய் ஏழையாய் தரித்திரராய் வந்தார் என்பதற்கு தெளிவான ஒரு காரியத்தை பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனங்களிலே நமக்கு சொல்கிறார். எபேசியர் 2:1 பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி மூன்றாவது காரியமாகிய நம்முடைய ஆவிக்குரிய மரணம் நிகழ்ந்ததை ஆண்டவர் எடுத்து போட்டு நம்மை உயிர்ப்பித்து
செத்து போன அந்த உறவை, அந்த மரணத்தை ஆண்டவர் நம்மிலிருந்து அகற்றி ஜீவன் கொடுத்ததினால நம்முடைய ரூபத்தை சரியாக்கிவிட்டார். இதை இயேசு சொல்லும் போது சொன்னார், நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்தேன். அந்த ஜீவன் உள்பிரவேசித்த போது, இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட போது, நான் இழந்து போன அந்த தெய்வீக ரூபத்தை, அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் காட் என்று சொல்ல வேண்டுமே, அதை நான் திரும்பவும் பெற்றுக் கொள்ளுகிறேன். ஆனால் இன்னொரு காரியத்தை தான் நான் இன்றைக்கு கொஞ்சம் அழுத்தமாக பேசி உங்களோடு கூட இடைப்பட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்க. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் விழுந்து போன, இழந்து போன அந்த சாயலை மனிதவாய் மாடில வக்கம் திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக தேவன் முன்குறித்திருக்கிறாரா? நன்றாய் கவனியுங்க. எனக்கு கனடாவிலே ரெண்டு சிநேகிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இலங்கை தேசத்தை சேர்ந்தவர்கள். அதிலே ஒரு சகோதரன் தன்னுடைய கதையை சொன்னதை நான் ஒருவேளை எங்கேயாலும் குறிப்பிட்டுக்கலாம், இங்கே குறிப்பிடுவது நல்லதென்று நினைக்கிறேன். ரெண்டு பேரும் இலங்கையை சேர்ந்தவர்கள். யுத்தத்தின் மிகுதியினால் தப்பித்தவர்களாக, யுத்தத்திலே ஈடுபட்டிருந்தவர்கள், அதிலிருந்து தப்பி தங்களுடைய யாழ்ப்பாண பகுதிகளை விட்டு அங்கே இருந்து எப்படியோ அவர்கள் எகிப்து தேசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். எகிப்திலிருந்து கிரேக்க நாட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். கிரேக்க நாட்டிலிருந்து பிரான்ஸ் நாட்டுக்கு வந்து சேர்ந்து கனடாவில விசா எல்லாருக்கும் கொஞ்சம் எளிதாக கொடுக்கிறார்கள் என்கிறபடினால அவர்கள் கனடாவுக்கு இடம் பெயர்ந்தார்கள். இடம் பெயர்ந்த அந்த நேரத்தில் இந்த ரெண்டு பேரில் ஒருவர் கிறிஸ்துவுக்கு சொந்தமானார். கிறிஸ்துவுக்கு சொந்தமான அவர் எப்பொழுதும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், இயேசு பெரியவர் என்று அவர் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பாக, சொல்லிக்கொண்டே இருப்பார். கூட இருக்கிறவருக்கு ரொம்ப எரிச்சல். ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நெருங்கிய சிநேகிதர்கள். ஆகையினால இவர் சொல்றது அவருக்கு ரொம்ப எரிச்சல். ஒரு நாள் இயேசு பெரியவர் சொன்ன போது தமால் ஒரு அடி கொடுத்தார், அவருக்கு பல்லு போகிற மாதிரி. அப்ப நண்பர் கேட்டார், ஏண்டா அடிக்கிற? நான் என்ன சொன்ன உனக்கு என்னப்பா, எதுக்கு அடிக்கிற? அவர் சொன்னார், இன்னொரு தடவை இயேசு பெரியவர் சொன்னா எல்லா பல்லையும் கலட்டி எடுத்துட வேண்டாம். உனக்கும் வேலை இல்லாம இருந்தது, எனக்கும் வேலை இல்லாம இருந்தது. ரெண்டு பேரும் நீ ஜபம் பண்ண, நான் என் சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணேன். எனக்கும் வேலை கிடைச்சது, உனக்கும் வேலை கிடைச்சது. ரெண்டு பேரும் திருமணத்திற்காக நல்ல பெண்ணு வேணும்னு விரும்பினோம். நீ ஜெபம் பண்ண, நான் பிரார்த்திச்சுக்கிட்டேன். எனக்கும் அழகான மனைவி கிடைச்சா, உனக்கும் அழகான மனைவி கிடைச்சா. முதல் பிள்ளை ஆண் பிள்ளையா இருக்கணும்னு நீ ஜெபம் பண்ண, நானும் பிரார்த்திச்சுக்கிட்டேன். எனக்கும் அழகான ஆண் பிள்ளை பிறந்தான், உனக்கும் அழகான ஆண் பிள்ளை பிறந்தான். ரெண்டு பேர் பிள்ளைக்கும் சோகம் இல்லாம போச்சு. நீ சொன்ன ஜோம் பண்ணி சுயேசு சோகம் கொடுப்பாருன்னு, நான் சொன்ன என் சாமிக்கு மொட்டை போடுவேன்னு. என் பிள்ளைக்கும் சோகமா போச்சு, உன் பிள்ளைக்கும் சோகமா போச்சு. எதுலடா இயேசு பெரியவர்? உங்க இயேசு எதுலடா பெரியவர்? எனக்கு வேலை கிடைக்கலையா, எனக்கு மனைவி கிடைக்கலையா, எனக்கு ஆண் பிள்ளை கிடைக்கலையா, என் பிள்ளைக்கு சோகம் கிடைக்கலையா? உன் இயேசுவ காட்டில் எதுலடா நான் குறைஞ்சவேன்? என் நண்பர் சொன்னார், இதெல்லாம் நீ செய்யலாம், இதெல்லாம் நீ சொல்லி கேட்டிருக்கலாம், ஆனா நான் தினந்தோறும் ஒரு ஜபத்தை செய்யறேன், அது ஒன்னியால செய்ய முடியுமான்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்ன உடனே என் நண்பர் சொன்னார், என்னடா சொல்ற, நான் செய்ய வேண்டாம் அப்படின்னு அவர் சவால் விட சொன்னார், என்னாலும் உண்மை போல என்னை மாற்றும்னு சொல்லி நான் தினந்தோறும் ஜெபம் பண்றேன். நீ யார்கிட்டடா போய் அப்படி சொல்ல முடியும்? நீ எந்த ஆளுகிட்டடா போய் உன்ன மாதிரி மாத்துன்னு சொல்ல முடியும்? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. சொல்றாங்க நம்ம மதம் மாத்துறோம். நான் சொல்றேன், நாங்க மதம்லாம் மாத்துறது இல்லை, ஆளையே மாத்துறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
நாங்க மதம் மாத்தலையா, நாங்க ஆலையே மாத்துறையா, ஆலையே மாத்துறோம். தேவ சாயலை இழந்து போய், தேவ சாயலை இழந்து போய் மிருகத்தின் சாயலுக்கு வந்துவிட்ட மனிதனை தூக்கி எடுத்து நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதற்கு முன் குறித்த ஆண்டவனுடைய சுவிசேஷம் மனிதனை மனிதனை மனிதனாக அல்ல தேவ சாயலுக்கு மாற்றுவதற்கு சுவிசேஷம் ஐயா. இது சுவிசேஷம். புரியாதவர்கள் எதையாயிலும் பிதற்றுவார்கள். புரியும்படியாக சொல்லுங்கள். நீங்கள் போய் சொல்லுங்க, எங்க கோயிலுக்கு வந்துருங்க, உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் சொல்லாதீங்க. இதெல்லாம் வரட்டு சுவிசேஷம். அவன் சொல்லுவான், நானும் தான் அங்க உடைக்கிறதெல்லாம் உடைச்சுக்காம இருக்கிறேன், எனக்கு கிடைக்காதான். அவன் சொல்லுங்க, நான் ஒரு ஜபம் பண்றையா, போல மாற்றும் ஆண்டவரே, உம போல மாற்றும் ஐயா, உம போல மாற்றணும், அதுக்கு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லுங்க. அவனுக்கு இதுக்கு பதிலே கிடையாது. உண்டோ உண்டோ உண்டோ? இது என் சத்திய வேதம் சொல்லும் சத்தியம் ஐயா, இது என் சத்திய வேதம் போதிக்கும் சத்தியமான செய்தி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை நலமான சுவிசேஷ தேவன் கந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதுக்கு முன் குறிக்கப்பட்டவன். இப்ப ஒருவேளை கோணம் மூக்கா இருக்கலாம், இப்ப நாலு பல்லு போயிருக்கலாம், பரவாயில்ல. இப்ப கலர் நல்லா இல்லாம இருக்கலாம். நான் சென்ன கூட்டத்துல சொன்னதை இங்க சொல்றது நல்லா இருக்கிறேன். சிலருக்கு ரொம்ப வருத்தம், கருப்பா பறந்துட்டோமே. எல்லாருக்கும் இருக்கதான், எனக்கே சில நேரங்களில் இருக்கும். எங்கேயாவது யோ பையாட்ட கேளுங்க சொல்லுவார். அங்க எங்கேயாவது போய் ஏர்போர்ட்ல உட்காந்துருந்தா நம்ம இருக்கிற கலரை பார்த்தவனே ஒருபடியா பாக்குறோம். நான் ஆண்டவர்கிட்ட எத்தனையோ நேரம் ஏர்போர்ட்ல எல்லாம் இருந்து சொல்லியிருக்கேன், ஆண்டவரே கலரைத்தான் கொடுக்கல, கொஞ்சம் காசையாவது கொடுத்துருக்க கூடாதா? ரெண்டையும் அவனுக்கு கொடுத்து வச்சுட்டீர் ஆண்டவரே. எங்களை ஒருபடியா பாக்குறானே, இந்தியன் பாஸ்போர்ட்னால மேல கீழ திருப்பி பாக்குறான், நோண்டி பாக்குறான், மிஷினுக்குள்ள விட்டு பாக்குறான், மற்றவன்லாம் அப்படி காட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறான்னு எனக்கு ரொம்ப வருத்தம் உண்டு. அதுக்காகவாது கலரை கொடுத்துருக்க கூடாதான்யா? ஆனா ஒரு உண்மையான காரியம் நடந்ததை நான் சொல்றத இங்க சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். பாரிஸ்ல எனக்கு ஒரு நண்பர் இருக்கிற, அவரும் இலங்காள் தான். இலங்காளுங்களை கொஞ்சம் ஆபத்தான ஆட்கள் தான், கொஞ்சம் ஞாபகப்படியா இருக்கும், நல்லா கவனிங்க. அவர் ஒருத்தர் தான், அவர் ஃபேக்டரியிலேயே கருப்பாள். அவரை எல்லாரும் கருப்பா கருப்பா கருப்பான்னு சொன்னது இவருக்கு ரொம்ப எரிச்சல் ஆயி போச்சு. ஒரு நாள் அவருடைய சூப்பர்வைசர், டே கருப்பா அங்க வாடான உடனே, இவருக்கு வர முடியாது, நீருங்க வாரம் விசுவாசிதான், ஆனா கொஞ்சம் தன்னை கொஞ்சம் மறைச்சுக்கிண்டு. அங்க சாதாரணமா பெரிய பெரிய ஓனர்னா கூட ஒப்ளேஜ் பண்ணுவாங்க. வந்தா என்னையா என்ன சொல்ற? உடனே இவர் ஷூவை கழட்டினார், ஷூவை கழட்டி சாக்ஸ கழட்டினார், சாக்ஸ கழட்டி தான் உள்ளங்கால காட்டினார். எனக்கு உள்ளங்கால கொடுத்திருக்கிற கலர் தான் உனக்கு உடம்புலயே கத்தர் கொடுத்திருக்கிறார். எனக்கு உள்ளங்கால இருக்கிற கலர் தான் உனக்கு உடம்புல இருக்கு, என்னடா என்ன கருப்ப கருப்பங்க. அதுக்கு பிற வாய் சத்தம் நான் அதை வச்சே யோசிக்கிறேன், என் உள்ளங்கால் கலரே மேல வரப்போகுது போல. ஏனென்றால் தேவ சாயலாக மாறுவதற்கு எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தேவ சாயல் மாறி தேவனோடி நானும் தேவனோடி தேவ சாயல் ஆக மாறி தேவனோடி நானும் தேவனோடி அந்த நாளும் நெருங்கிடுவே அதிவிரைவாய் கவனிங்கள்.
வசனம் நமக்கு சொல்கிறதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 15 பவுல் அழகாக சில காரியங்களை நமக்கு சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15:47-49 வரை வாசிக்கலாம். முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டானவன், மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். தெளிவாக தேவவசனம் நமக்கு சொல்கிறது, மறுபடி பிறக்கும் போது முதலாம் ஆதாமுக்குள் முதல் முறையாக நான் பிறந்தேன், நீங்கள் பிறந்தீர்கள். அந்த முதலாம் ஆதாமுக்குள் பிறந்ததினால் அந்த முதலாம் ஆதாமின் மண்ணுக்குரிய சுபாவம் அனைத்தும் என்னை ஆழ்கொண்டு இருக்கிறது. ஆனால் என் இயேசு சொன்னது போல நான் மறுபடி பிறக்கும் போது அது புருஷ சுத்தத்தினால் அல்ல, அது ரத்தத்தினால் அல்ல, அது தேவ சுத்தத்தினாலே தேவவித்தினாலே பிறக்கிற அந்த மறுபடி பிறக்கிற அனுபவம் எனக்கும் உங்களுக்கும் நடக்கும் போது நான் விண்ணுக்குரியவருடைய சாயலை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய சரீரத்திலே வெளிப்படுவதற்கு இன்னும் நாட்கள் செல்லலாம். ஆனால் என்று சுபாவத்திலே, என் எண்ணங்களிலே, என்னுடைய இயக்கத்திலே, என்னுடைய சிந்தனையிலே தெய்வீக சாயல், வானவரின் சாயல் எனக்குள்ளே மறுபடி பிறக்கும் போது உண்டாகிறது. ஹல்லேலூயா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ட்ரூத். This is very important. நீ மறுபடி பிறக்காவிட்டால் பூமிக்குரியவர்களை யோசித்து, பூமிக்குரியவனாகிய அந்த முதல் ஆதாமின் சுபாவத்தை, அந்த முதல் ஆதாமின் காரியங்களை, முதல் ஆதாமின் இச்சைகளை உடையவனாகவே இருப்பாய். ஆனால் என் சத்திய வேதம் சொல்கிறது, நான் மறுபடி பிறக்கும் போது நான் தேவ ஆவியினால் பிறக்கிறபடியினாலே ஒருவேளை என் சரீரத்திலே இப்பொழுது மாற்றம் உண்டாகவில்லை என்பது உண்மைதான். உள்ளான மனிதனிலே, உள்ளான சிந்தனையிலே, உள்ளானிடியூட்ல நான் விண்ணவரின் சாயலை அணிந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் இன்னும் ஒரு சில வசனங்களை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:22-23-24 வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடி முந்தின நடக்கைகளுக்கு உரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நன்றா கவனியுங்கள் அம்மா, சகோதரர்களே கவனியுங்கள். என் சத்திய வேதம் சொல்கிறது, உள்ளத்துக்குள்ளே ஒரு புதிய ஆவியை உடையவர்களாக வானவருக்குரிய சாயல் என்னுடைய ஆவியிலே, என் சிந்தை வாழ்க்கையிலே உருவாக்குவதற்கு இப்பொழுதே ஆரம்பிக்கிறதையா. அன்றைக்கல்ல, இப்பொழுதே நான் கொஞ்சமாக வானவருக்குரிய சாயலை அணிகிறது மாத்திரமல்ல, மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே வருகிறேன். மறுரூபமாக கட்டுக்கொண்டே வருகிறேன். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்றேங்க, சொல்லி நான் மாறுறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் மாறுறேன், நான் மாறிக்கிட்டு இருக்கேன், நான் மாறிக்கிட்டு இருக்கேன். ஆமா, இது முக்கியம். சொல்லிருக்கீங்க நாளைக்கு உங்களை வேற மாதிரி பார்த்துட்டாங்கன்னா இந்த மாற்றத்தை தான் சொன்னாங்களா அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறதான் பக்கத்துல பார்த்துறேன். ஏன்னா நான் பீகாருக்கு போயிருவேன், நான் சொல்லிட்டு போயிருவேன். நீங்க அதுக்கு பிறகு உங்க இஷ்டம் போல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதபடி பக்கத்துல அரெஸ்ட் பண்றதுக்காக தான் கொஞ்சம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க,
நல்லா கவனிங்க, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், தரித்து கொண்டீர்களே என்று எழுதுகிறார். அப்போ குமாரனுடைய சாயல் என்ன ஐயா, அது என்னிலே எப்படி ஐயா தோன்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம். அதை நான் எப்படி ஐயா அறிவது, என் குமாரனுடைய சாயல், அந்த தேவ குமாரனுடைய சாயல் என்னிலே உருவாகிறது என்பதை நான் எப்படி ஐயா அறிவது என்று சொல்லி நீங்கள் இப்பொழுது உங்களையே சோதித்து பார்ப்பதற்கு என்னிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். மூன்று முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், குமாரனுடைய சாயல் என்ன என்பதை இயேசுவினுடைய சொந்த மொழிகளினாலே கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் பிதாவே, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆகையால் உலகம் அவர்களை, நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து இப்படி சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? Let me be very plain and frank and open and casual. தாதா உங்களை பார்த்து ஆண்டவர் பிதாவிடத்துல பரிந்து பேசும்போது, நான் உலகத்தான் அல்லாதது போல இந்த ஆளும் இந்த அம்மாவும் இந்த ஊழியக்காரர்களும் இந்த ஜபக்குமாரும் உலகத்தான் அல்லன்னுட்டு பிதா கிட்ட இயேசு சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? ஒன்னு ரெண்டு பேர் தான் வருது, இல்ல இல்லையா? கூட்டத்துல கோவிந்தா போடக்கூடாது, நல்லா கவனிங்க. என்னைய பார்த்தா இந்த ஆளு உலகத்துக்கானவன் அல்லையா, இவன் உலகத்துக்குரியவன் அல்ல, இவன் உலகத்துக்குரியவன் அல்ல என்று பிதா கிட்ட என் இயேசு சொல்லுகிற அளவுக்கு என்கிட்ட உலகமே இல்லாம இருக்குதா? ஒரு சின்ன டெஸ்ட், உலகோங்கிற வார்த்தை கிரேக்க மொழியில காஸ்மஸ் என்று சொல்வார்கள். அந்த காஸ்மஸ்ல இருந்து வந்ததுதான் காஸ்மெட்டிக்ஸ், அதாவது லிப்ஸ்டிக். இங்க கொஞ்சம் தடவுறது, இங்க கொஞ்சம் தடவுறது, மேல அடிச்சுக்கிற சென்ட்டு, ஸ்ப்ரே, சோப்பு எல்லாமே சேர்ந்ததுக்கு பேரு காஸ்மெட்டிக்ஸ். நல்லா கவனிங்க, உலகமே சொல்லுது இது என் பொருள் ஐயா, இது என் பொருள். ஆனா நம்ம அதை யூஸ் பண்ணணும், யாரும் பக்கத்துல கூட வர முடியாத அளவுக்கு நார் ஆட்கள். உங்களை நீங்க பவுடர் போடாதீங்கன்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் குளிக்காம நாள் இருக்கிறதுனால கொஞ்சம் என்னத்தையாவது பூசிட்டு வாங்க ஐயா, நல்லது, கூட்டத்துல அப்படி வர்றது நல்லது. ஆனா நல்ல ஞாபகம் வச்சுங்க, இது உங்களை எவ்வளவாய் ஆட்டி படைக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஐயா. சின்ன சின்ன காரியம், உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய சிந்தை வாழ்க்கைக்கும் உலகத்தில் இருக்கிறவங்க யோசிக்கிறதற்கும் நான் யோசிக்கிறதற்கும் ஆவிக்குரியவனா இருக்கிறதாக நான் வெளிப்படுத்துகிறேனா, அதை மட்டும் யோசித்து பார்க்கணும். சார், ஐ எம் ஆஸ்கிங் எ சீரியஸ் க்வெஸ்சன், வெரி சீரியஸ் க்வெஸ்சன். இஃப் யூ ஆர் போர்ன் அகைன், இட் இஸ் டெஃபினட், it is definite the image of the Lord is falling on you and it's planted in your thinking life. Even ungaliye ullanaavile pudidakkapattadinale Christ Yesu ungala paathu pidave naan eppadi ulagathaan allavo appadiye ivargalum ulagathukkuriyavargal alla endru solluvaro. இன்னைக்கு ராத்திரியில படுக்கைக்கு போனதாக கொஞ்சம் தியானித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், இயேசுவிடத்துல கேளுங்கள், ஆண்டவரே பிதாவிடத்துல என்ன பத்தி என்ன சொல்லுவீங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க ஐயா, என்ன குறித்து என்ன சாட்சி கொடுப்பீர்கள்? அன்றைக்கு சீசர்களை வைத்துக் கொண்டு சொன்னீரே, இவர்கள் உலகத்தார் அல்ல,
நான் உலகத்தால் அல்லாதது போல இவர்களும் உலகத்தால் அல்ல. பிலாத்து விடத்திலையும் ஆண்டவர் சொன்னார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்காக இருக்குமானால் என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்கள், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. ஹல்லேலூயா. Jesus could challenge and tell everyone to the Father and to the King. அந்தைய ராஜாவிடத்திலையும் தன்னுடைய பிதாவிடத்திலையும் இதே வார்த்தைகளை குறித்து தன்னுடைய சீஷர்களை குறித்து சொல்லக்கூடுமா? நான் ஏன் என்னை குறித்து இன்றைக்கு சொல்லக்கூடாமல் வாய்விட்டது? கிறிஸ்தவமே, திருச்சபையே, தேவ பிள்ளைகளே, நம்மை உதறிவிட்டு நம்மை ஒட்டிக் கொண்டிருக்கிற உலகத்தின் காரியங்களை தட்டிவிட்டு, ஐயா நான் உம்முடைய சாயலால் நிரப்பப்பட வேண்டியவன், நான் வானத்துக்குரியவரால் ஆய்கொள்ளப்பட வேண்டியவன், வானத்துக்குரிய ராஜ்யத்தை குறித்து சிந்திக்க வேண்டியவன் என்று சொல்லாவிட்டால் எங்கேயோ ஒரு கோளாறு நடக்கிறது என்று அர்த்தம். இன்னொரு காரியத்தை பாருங்கள், இயேசு சொல்கிற வார்த்தைகளை பார்க்கலாம். யோவான் 13:34-30 வாசிக்கலாம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவது இல்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. கவனியுங்கள், மறுபடியும் ஐ வுட் லைக் டு சேலஞ்ச் யூ சார், சாத்தான பார்த்து முதல்ல இயேசுவை பார்த்து ஆண்டவரை என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்க முடியும் என்று கேட்க வேண்டும். உங்கள் சத்துருவாய சாத்தானிடத்தில் அவனிடத்தில் வருகிறான் சொல்ல முடியுமோ? என்னிடத்தில் அவனுக்குரியதுன்னு ஒண்ணுமே இல்லையா? அவனுக்குரிய கசப், அவனுக்குரிய இச்சை, அவனுக்குரிய காமம், அவனுக்குரிய பச்சாரம், அவனுக்குரிய வேசித்தனம், அவனுக்குரிய எல்லா தீமைகளும் என் இல்லை இல்லை வருகிறான். I don't have anything for him. அவனுக்கு ஆகாரம் என்று என்னிலே ஒன்றுமில்லை என்று நீங்களும் நானும் சொல்லாவிட்டால் விண்ணவரின் சாயலை அணிந்திருக்கிறோம் என்று சொல்வது மாய்மாலமே. மாய்மாலமே. இந்த ராஜ்யத்துக்குரியவைகளை தான் தேடுகிறோம் என்று அர்த்தம். இந்த உலகத்துக்குரியவைகளை தான் தேடுகிறோம் என்று அர்த்தம். இன்னொரு காரியத்தை காண்பித்துக் கொடுக்கிறேன். அதே 14:27 வாசிக்கலாம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. Jesus wants to clarify an important truth. ஆண்டவராகிய இயேசு ஒரு உண்மையை தெளிவாய் சொல்கிறார். The world offer a peace, I offer a peace. இந்த உலகம் ஒரு சமாதானத்தை கொடுக்கும், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன். எந்த சமாதானம் உங்களை ஆழ்ந்து கொண்டிருக்கிறது? உலகத்தின் சமாதானம் எப்ப இருக்கு தெரியுமா? எல்லாம் நல்லா இருந்து பேங்க்ல நிறைய காசு இருந்து அடுத்த மாசத்துக்கு கவலையே இல்லைன்னு சொன்னா அப்பாட ஆத்மாவே புசித்து இழைப்பாரி சந்தோஷமாயிருப்பா. அதான் உலகம் கொடுக்கிற சந்தோஷம். இஃப் எவ்ரிதிங் இஸ் செக்யூர், இஃப் எவ்ரிதிங் இஸ் சேஃப், எல்லாம் வெல் எஸ்டாப்ளிஷ், யாரும் நம்மளை அசைக்க முடியாது. இந்த உலகத்துல 10 திருடம் வந்துட்டு போனாலும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் சேர்த்து இருந்துட்டு ஐ அம் ஹாப்பி. கர்த்தரினை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்கு அர்த்தால ஆனா ஒண்ணுமே இல்லாட்டாலும், ஒண்ணும் இல்லாட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்றால் அத்தனை உறுதியத்தோடு அவரை பற்றி கொண்ட மனுஷனுக்கு அவர் தருகிற சமாதானம் பெரிதையா 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 பெரிதையா. யாரும் எடுக்கக்கூடாத சமாதானம். திருட வந்து என்னுடைய பொருளை எடுத்துட்டு போலாம், ஒருவேளை என்னுடைய உயிரையே எடுக்க வரலாம், ஆனா அவ தந்த சமாதானம் எடுக்கக்கூடாத சமாதானம்.
எனக்கு சுற்றி இருக்கிற இடைகளில் உபத்திரவங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், அல்லேலூயா, அவர் தரும் சமாதானம் தான் நிலைத்து நிற்கிற சமாதானம். எந்த சமாதானத்தை உங்களுக்கு போதிக்கிறார்களோ தெரியாது. என்னெல்லாம் கோயம்புத்தூர்லும் வர வர மெட்ராஸ் மாதிரி ஏராளமான கூட்டங்கள் வந்து விட்டன. வரிசையா கூட்டம், எனக்கு பயமா தான் இருந்தது, நான் ஏண்டா போறேன்னுட்டு. ஆனாலும் வந்துடணும் இல்லையே, சொல்லிட்டேன்னு வந்தேன். எந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக போதிக்கப்படுகிறது ஐயா? நேற்றைய தினத்துல நான் முந்த நாளில நான் புவனேஸ்வரில் இருந்து சென்னைக்கு வரும்போது என்னோடு கூட எரிக்கப்பட்ட அந்த மிஸ்டர் கிரஹாம் என்று சொல்லப்பட்டு ஒரிசாவில் எரிக்கப்பட்ட அவருடைய ரெண்டு பிள்ளைகளையும் எரிக்க கொடுத்த அந்த சகோதரி கிளாடிஸும் அதே விமானத்தில் வந்தார்கள். I traveled with them. I saw the face of that lady. அந்த அம்மாவுடைய முகத்தை நான் பார்த்தேன். புருஷனையும் 9 வயது 7 வயது பிள்ளைகளையும் ஒரே நேரத்தில் சவக்கடங்களை இழத்து முடியாத ஒரு சூழல் வந்த போதிலும் அவர்களை எரிக்கும் போது அவர்கள் பூட்டிருக்கிற போராட்டத்தை நான் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்து தான் செத்து போனாலும் பரவாயில்லை, இந்த கயவர்களால், இந்த முடவர்களால், இந்த முரடர்களால் நான் செத்து போனாலும் பரவாயில்லை, வாழ்க்கையே ஆரம்பிக்காத என் இரு குழந்தைகளும் என்ன பாவம் செய்தார்கள் என்று சொல்லி அவர்களை தப்புவிப்பதற்கு அந்த கிரகம் என்ன பாடுபட்டு இருக்கிறார் என்பதை என் மனக்கண்ணிலே யோசித்து பார்க்கிறேன். அந்த ரெண்டு பிள்ளைகளும் அப்பா என்று கதறியிருப்பார்களே, அவர்களை காப்பாற்றுவதற்கும் ஆட்களை பக்கத்திலே விடவில்லையே, எரித்து அவர்களை சாம்பலாக்கி அவர்களை பலி கொடுத்து விட்டு தன் தாய் நாட்டுக்கு போக இஷ்டமில்லாமல் எங்கே கொண்டார்களோ அங்கேயே அவருடைய ஊழியத்தை தொடருவேன் என்று நிற்கிற அந்த சகோதரனுடைய முகத்தை பார்த்தே தேவன் தந்திருக்க அந்த சமாதானம் அவர்களிலே குடிகொண்டிருக்கிறதை கண்டேன் ஐயா. இது உலகம் தர முடியாது ஐயா, இது உலகம் தர முடியாது, இது உலகம் தர முடியாது, இது வில்லவரின் சாயல், இது வில்லவரின் சாயல், இது வில்லவரின் சாயல். நான் விண்ணுக்குரியவனா அல்லது மண்ணுக்குரியவனா? விண்ணுக்குரியவருடைய சாயலை நான் தரித்திருக்கிறது உண்மையானால் பிதாவின் வலது பாசத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் அனுமை ஆண்டவர் இயேசு எனக்காக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிற அவர் சொந்த ரத்தம் சிந்தி மீட்ட என்னை பார், எத்தனாயிருந்த என்னை உத்தமனாக ரத்தம் சிந்தினான் அந்த தேவகுமாரன். இவனுக்காக இவளுக்காக நான் சிந்தின ரத்தம் வீணாகவில்லை பிதாவே, வீணாகவில்லை. நான் உலகத்தானா இல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ, அல்லது சத்துரு என்னை நோக்கி வந்து இவனிடத்தில் எனக்குரியது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறானோ, தேவன் சத்துருவும் மானிடர்களும் என்னை சுற்றி இருக்கிற மானிடர்களும் அவரை பாருங்க ஐயா, இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த மனுஷ முகத்துல என்ன சமாதானம், ஊரெல்லாம் அவருக்கு எதிர்த்து வந்தாலும் உலகமே கொல்ல போனாலும் அவரை பாருங்க ஐயா, என்ன சமாதானம் ஐயா, என்ன சமாதானம், என்ன சமாதானம். நாளைக்கு காலையில உன் கழுத்தை சீவ போறேன்னு சொல்லி ஏதாவது பிடித்து போட்டு இருக்கிறான் பேதுருவை, அடைத்து வைத்திருக்கிறான், யூதர்களுக்கு அது பிரியம் என்று நினைக்கிறான். அந்த கவனியங்கள், நாளை காலையில உன் தலைவர் உடம்பில ஒட்டப்போவதில்லை என்று சொல்லிக் கொண்டு காத்திருக்கிறான். நீங்களும் நானுமா இருந்தா, இந்த காலத்து விசுவாசியா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? முழங்கால தலைகளே நின்னே ஜெபம் பண்ணிருப்போம், இயேசுவே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு,
ராத்திரி முழுவதும் இப்ப முழுவர ஜபான் பையாட்டாலும் அப்பமாவது செஞ்சிருப்போம் இல்லவா? ஆனா தேவ சமாதானத்தை பெற்ற மனுஷன் கொரட்ட போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். ஐ வண்டர் இட், நான் பார்த்து எனக்கு ஒரே சந்தோஷம். அந்த பாக்கியம் போலாம் பேதருக்கு சபாஸ் பீட்டர், நீ தூங்கு மூஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்திலையும் தூங்க முடியும் நிரூபிச்சதுக்காக சோத்திரம். ஏசு கிறிஸ்து கூட்டிட்டு போகும்போது மாத்திரம் நீ தூங்க மாட்டையா, தலைய கொண்டு போறான்னு சொன்னாலும் தூங்குவையா? உனக்கு அவ்வளவு சமாதானம் எங்க இருந்தப்பா வந்தது, எங்க இருந்தப்பா வந்தது, என்ன வந்தப்பா? உலகம் பெற கூட சமாதானமும் சந்தோஷம் தந்தார் இயேசு ராஜன். மண் உலகில் ஜீவித்தாலும் விண்ணுலகின்பத்தை அனுபவிக்க இந்த நல் பாக்கியம் ஈந்தாரே. தேவ தேவனை ஏக மனதாய் ஆடி துதிடுவோ. நல்ல கவனிங்க, மண்ணுலகில ஜீவித்தாலும் விண்ணுலக இன்பத்தை அனுபவிப்பதற்கு சமாதானத்தின் சந்தோஷத்தையும் தருகிறதற்கு என் இயேசு ஒருவரால் மாத்திரம் தான் முடியும். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா, மகிமைப்படுத்தலாமா? இந்த அனுபவம் மறுபடி பிறந்த ஒவ்வொருவருக்கும் சொந்தம். இந்த அனுபவம் பாவத்தினால இறந்து போய் விழுந்து போற மனிதனுக்கு சொந்தமாவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் ஐயா. தேவனுடைய பெரிதான நோக்கம் இந்த உலகத்திலே இருக்கும் போதே உலகத்தால் அல்லாதது போல நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய பெரிதான நோக்கம். உங்களில் அவருடைய சாயல் உருவாக வேண்டும் என்பதுதான் அவருடைய மெரிதான நோக்கம். அதற்காகத்தான் அவர் தம்முடைய ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார். நாளைய தினத்தில் இதே செய்தியினுடைய தொடர்பை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆனால் இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இழந்து போனதை திரும்ப பெறுவது இயேசுவின் திட்டமானா? இழந்து போன தேவ மகிமை தேவ சாயலை நான் திரும்ப பெறுவது அவருடைய நோக்கமானால் ஐயா என்னை மாற்றுங்கப்பா, என்னை மண்ணுக்குரியவனாக அல்ல விண்ணுக்குரியவனாக மாற்றுங்கன்னு சொல்லி இங்க வந்திருக்கிற எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர உயர்த்தி உட்கார்ந்தாலே உயர்த்தி தேவனை திட்டத்தையும் நோக்கத்தையும் நான் புரிந்து கொள்ளாம வாழ்கிற ஆண்டவர் என்னை பார்த்து நீங்க பிதாவிடத்துல சொல்லணும், நான் இந்த உலகத்துக்கு உரிய நல்ல சொல்லணும்பா. சாத்தா என்ன பார்த்து சொல்லணும், இவங்கிட்ட ஒண்ணுமே இல்லை இவனிடத்துல இவளிடத்துல சொல்லணும், என்ன சுற்றி இருக்கிறவங்க சொல்லணும், இவன் என்ன சுற்றி இருக்கிறவங்க சொல்லணும். இந்த காலத்துல நன்னாச்சிடத்தில் இருக்கிற சமாதானத்தை பாருங்க, என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் நெருக்கப்பட்டாலும் உதைக்கப்பட்டாலும் எவ்வளவு தெய்வீக சமாதானம் அவர்களை ஆட்கொள்ளுகிறது சொல்லணும் ஆண்டவர. எனக்கு பரலோகத்திலிருந்தும் பாதாளத்திலிருந்தும் என்னை சுற்றி இருக்கிற இடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு சாட்சி வேணும் என்பதற்காக என்னை மாற்றும் ஐயா, என்னை முற்றும் மாற்றிடாது உன்னதால இன்னும் இன்னும் மனையாவி நின்றும் மனமதை நீண்டினே மே வானம் திறந்தருளும் பல தானங்களை நேரமதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதனே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு யாருக்கு நான் அழைப்பு கொடுக்க விரும்பவில்லை, இந்த சிந்தனையோடு கலந்து செல்லுங்கள். நாளைய தினத்திலே உங்களை கொஞ்சம் ஆழத்திலே அனுப்பி தேவனோடு கூட ஒரு ஒப்புரவாகும்படியாக நான் உங்களை அனுப்ப விரும்புகிறேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேவ பிரசன்னமும் தேவ ஆளுகையும் தேவ ஆவியானவரும் நமது மேல இந்த நேரத்தில் அசைவாடி அந்த கோழி குஞ்சுகள் மேல அந்த முட்டைகளின் மேல கோழியானது படுத்து தன்னுடைய சூட்டை கொடுத்து தன்னுடைய உருவத்திலே ஒன்று உருவாக வேண்டும் என்று கொடுக்கிறது போல
தேவ ஆவியானவர் தம்முடைய சட்டைகளை இந்த மைதானத்தில் விரிக்கிறதை நான் காண்கிறேன். உனக்குள்ள அவருடைய சாயல் உருவாவதற்கு ஆவியானவர் அசைவாடுவதற்கு ஹல்லேலூயா அசைவாடு மாறு மே